ஹே ஆல் சோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேரோகல் அண்ட் அஜிஸ் இவங்க ரெண்டு பேத்துக்குமே அவார்டு தந்திருக்காங்க அண்ட் இந்த அவார்டை பார்த்ததுக்கப்புறம் ஏன் டிடிஎஃப் வாசனுக்கு அவார்டு தரலன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லா பேருமே கேட்டுகிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் மேலே வச்ச கேஸ் தான் கண்டென்ட் மாமே அஜிஸ்க்கு ஃபேவரட் மோட்டோ பிளாகர் அவார்டு தந்திருக்காங்க அதே மாதிரியே பேரோகளுக்கு யூத் ஃபேவரட் ஐகான்ற அவார்டு தந்திருக்காங்க அண்ட் இவங்க ரெண்டு பேருமே அவார்டு பார்த்ததுக்கப்புறம் டிடிஎஃப் வாசனுக்கு தான் ஃபேவரட் மோட்டோ பிளாகர் அவார்டு கிடச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் வருது டிடிஎஃப் வாசனுக்கு தான் ஃபேவரட் மோட்டோ பிளாகர் அவார்டு கிடைக்க வேண்டியது பட் இருந்தாலும் அந்த கேஸ் காரத்தின அதனால ஒரு வேலை அவார்டு தந்தால் பேட் எக்ஸாம்பிள் ஆயிரும்னு சொல்லிட்டு தராமல் இருந்திருக்கலாம் அண்ட் இதை பற்றி கண்டிப்பாக யோசிக்கிறப்ப கண்டிப்பாக டிடி வாசனும் ரொம்ப வருத்தப்படுவார் பட் இருந்தாலும் அந்த அவார்டு யாருக்கு பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டான அஜிஸுக்கு தான் பேருக்கு பேருகள் அண்ட் அஜிஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே அவார்டு கிடைக்கிறப்ப நம்மளை ஒதுக்கிட்டாங்கன்ற வருத்தம் கண்டிப்பாக டிடி வாசனுக்கு இருக்கும் பட் அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு லைவ் வந்திருக்காரு இந்த அவார்டுக்கு மட்டும் இல்லை இனி வரப்போகிற எல்லா பெரிய அவார்டுக்கும் டிடி வாசனை கன்சிடர் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இனிமேல் டவுட்டு தான்